ப்ரோ ஹேர் கலர் மாத்துங்க, ஹேருக்கு டை ஆயிடுங்க ப்ரோ. ஆனா இப்ப சொன்னீங்களே இது ஒரு நல்ல வரதாங்க. கிரிட்டுக்கு ஒரு பிளாஷ் பாஸ் போடுறோம், அதை மட்டும் பாருங்க. ஹேர் கலர் பண்ணதுல இருந்து எங்க வீட்லயும் அடிச்சு துரத்திட்டாங்க. நம்ம அக்கா வீட்டுல, பெரியம்மா வீட்டுல, எல்லா வீட்லயும் அடி வெளுத்து விட்டாங்கப்பா. அது மட்டுமா, நாலு தூரம் தாண்டி போனாலும் நாய் விட மாட்டேங்க. எல்லா ஏரியாலும் நாய் சுத்தி சுத்தி ஒருத்தர் ஓடுற ஓடுற கொய்யாளு அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டு கிரிட்டு நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள பாய் செலன் கடைக்கு போயிட்டப்பா. என்னப்பா அண்ணா அண்ணா குருநாதா, இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, எனக்கு பிளாக் கலர்ல எல்லாம் என் மண்டைய கிளியர் பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போய் உட்காந்துட்டேன். அப்படியே கிரிட்டு கிரிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அதாவது டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டை அடிக்கிறதுனா ரித்திக் ரோஷன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டு, அதுக்கு நீ முதல்ல கலரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நம்மளை கேவலப்படுத்தி போட்டா. அதுக்கப்புறம் என்ன, ஆனா ஒரு வாரத்துல பாருங்க, ஒரு நாளைக்கு நான் ஒரு 10 ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணி நான் ரித்திக் ரோஷனோட அப்படி வேற லெவல்ல வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் உடனே நம்மளை பாதி ரித்திக் ரோஷனா மாத்திட்டாங்க. குருநாதா பாப்பா வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நான் மெரினா பீச்ல தலை வைக்கிறேன் தலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்படியே ஒரு 1 ஹவர் தலையை காய வச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்து பார்த்தா எப்படி வேற லெவல்ல இருக்கலாம். அந்த ஹேர் கலர் பிடிச்சிருந்தா மறக்காம கருப்பு கலர் கார்டு கொடுத்துருப்பாங்கப்பா. அங்கிருந்து உருட்டு கட்டையை வச்சு எனக்கு தெருக்கு தெருக்கு அடிக்க வந்த நான் எல்லாம் ஊடு கட்டி அடிக்க போறேன்.